ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறும் அளவிற்கு இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை சாமி தூக்க விடவில்லை, அதுகம் இளைஞர்களை தூக்க விடவில்லை. நாங்கள் நல்லூர் கோயில் காவடியும் எடுப்போம், அந்தோனியார் கோயில் திருப்பள்ளிக்கும் செல்வோம், பின்னேரம் இஸ்லாமிய நண்பன் வீட்டிற்கு சென்று சகாந்தட்டில் சாப்பாடும் சாப்பிடுவோம். தைப்பொங்கல் என்றால் சிங்களவர்கள் வந்து கொண்டாடுவார்கள், விசாக் என்றால் நாங்களும் சென்று கொண்டாடுவோம் தான். ஆனால் அவை பல்கலைக்கழக வாழ்நாட்களிலேயே முடிந்து விட்டது. யாழ்ப்பாண மாவட்டம் ஒரு செட் இருக்குமா, திருவோணமலை மாவட்டம் இன்னொரு செட்டா இருக்குமா, மன்னாரம் மாவட்டம் ஒரு செட்டா இருக்குமா, அம்பார ரத்னபுரி எல்லாம் ஒரு செட் செட்டா இருக்குமா? கடவுள் வரி, சமய வரி, சாதி வரி, தன்னிகர் இல்லா தமிழுக்கு நோயே. சிலம்புவோட துவம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நிலம் தீங்கில முன்னே மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன். ஆடுபவனும் ஆட்டுவிப்பவனுமாகிய எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். செவியோரமும் கண்களுக்கும் விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற டான் டிவியினுடைய பட்டிமன்ற நிகழ்விலே புதியதொரு அணியுடன் இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சூழலிலே சமூக கட்டமைப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல், அவருடைய தனிப்பட்ட விடயங்களிலும் சரி, ஆளுமை வெளிப்பாட்டிலும் சரி, அவருடைய சமூகம்சார் செயற்பாடுகளிலும் சரி முழுமையாக பிரதிபலிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த சூழலில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி சமூகத்தோடு இணைந்தது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் இந்த மனிதர்களுக்கிடையிலான ஏற்றத்தாழ்வு என்பதும் ஏதோ ஒரு விதத்திலே தவிர்க்க முடியாத ஒன்றாக அங்கே கலந்து விடுகின்றது. நாங்கள் அப்பொழுது சாதாரணமாக எடுத்துக்கொண்டால், இருவர் சிறுவயதிலிருந்து ஒன்றாக பழகியவர்கள், ஒரே பாடசாலையில் ஒரே கல்வித்துறையிலே கற்றவர்கள் ஒன்றாக அந்த சமூகத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் ஒரே திறன் மட்டம் உடையவர்கள், இரண்டு வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்கின்றார்கள். ஒருவர் ஆசிரியராக, ஒருவர் இன்னும் ஒரு தனியார் துறையிலே ஒரு வேலைக்காக செல்கிறார். இருவருடைய நிலை அல்லது போக்கு என்று பார்க்கின்ற பொழுது சமூக மட்டத்திலே அவர்கள் பெறுகின்ற சம்பளம் ஒருவர் ஒரு 30,000 ரூபாயையும் ஒருவர் 1.5 லட்சம் ரூபாவையும் குறிப்பிட்ட காலத்திலே சம்பளமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அவர்களுடைய பிறந்து வளர்ந்த சமூகம் ஒன்றாக இருந்தாலும் அந்த சமூகம் கற்றுக் கொடுக்கின்ற வேறுபாடு பொருளாதார அடிப்படையிலே 30,000 லிருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட பெரியொரு இடைவெளியை பொருளாதார ரீதியாக அங்கே கட்டி எழுப்ப போகின்றது. இந்த வேறுபாடு இனம், மொழி, சமூகம், சாதியம், ஏழை பணக்காரன், கற்றல் என்ற ரீதியிலே சமூகத்திலே பல்வேறு விதமான பிறழ்வுகளை அங்கே ஏற்படுத்தி தொடரப்போகின்றது. இந்த நிலையிலே இன்று சமூகத்தின் தூண்களாக கொள்ளப்படுகின்ற இளைஞர் சமுதாயம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், சமூகத்திலே இருக்கின்ற இந்த பிறழ்வான போக்காக கருதப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து தங்களையும் தங்களுடைய எதிர்கால சந்ததியினரையும் எப்படி காப்பாற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்பதை வைத்திருப்பதாக இன்றைய இந்த வாதம் நகர இருக்கின்றது. அந்த வகையிலே சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வருகின்ற ஆர்வம் போதுமானதாக உள்ளது, போதுமானதாக இல்லை என்ற தரப்பிலே இன்றைய பட்டிமன்ற அணியினர் வாதிட இருக்கின்றார்கள். அவர்களும் இளைஞர்கள், இந்த சமுதாயத்தினுடைய தூண்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுடைய சிந்தனையிலே தாங்கள் கொண்டிருக்கின்றதான அந்த ஆர்வம் போதுமானதாக இருக்கின்றதா இல்லையா என்ற கருத்து நிலைப்பாட்டை நாங்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய ஒரு கருத்து வெளிப்பாடாக கொள்ளலாம். இன்னும் ஒரு படி மேலாக அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த சிந்தனை எங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சமூகத்தின், மாணவ சமூகத்தினுடைய ஒரு கருதுகோளாகவும் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தின் தீர்மானமாக முடிவாக வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் இங்கே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய வாதம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக இளைஞர்களுடைய ஆர்வம் போதுமானதாக உள்ளது என்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் திரு நாகரத்னம் சுஜீவன் அவர்கள் அந்த அணியினுக்கு சார்பாக தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தருவதற்காக. என் உயிரிலும் மேலான தாய் தமிழுக்கு சிரம் தாழ்த்தி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு இந்த விவாதத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு
சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வரும் ஆர்வம் போதுமானதாக உள்ளது அல்லது போதுமானதாக இல்லை என்ற வகையிலே எங்களுடைய அணி சார்ந்து இன்றைய இளைஞர்கள் காட்டி வருகின்ற ஆர்வம் போதுமானதாக உள்ளது என்ற வகையிலே நான் பேச வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே தலைப்பை வரையறை செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பிலே இரண்டு தளங்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை. சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவா? அவ்வாறு சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமாக இருந்தால் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அல்லது ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக இன்றைய இளைஞர் சமுதாயம் இவ்வாறான முனைப்புக்களை காட்டி வருகின்றது என்ற இரண்டு நிலைகளிலே நின்று அந்த முனைப்புக்கள் போதுமானதாக இருக்கின்றதா அல்லது இல்லையா என்ற வகையிலே எங்களுடைய இந்த வட்டிமன்ற வாதம் நிகழ இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வாதம் முழுக்க முழுக்க இன்றைய சமூகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் இன்றைய இளைஞர் சமுதாயம் மிக லாபகமாக எதிர்கொண்டு அவற்றுக்கு எதிரான செயற்பாடுகளை கனகச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றது என்பதிலே எங்களுடைய ஆணித்தரமான வாதம் இருக்கப் போகின்றது. அந்த வகையிலே நடுவர் அவர்களே, இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்பவை இவை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பிரதேசம் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசவாதம் முதற்கொண்டு எங்களிடத்திலே இருக்கின்ற சாதியவாதம், வகுப்பு பேதம், அதைவிட பணம் சார்ந்து வறியவர் பணக்காரர் என்கின்ற வாதம் தாண்டி இன்றைக்கு இருக்கின்ற நாட்டுக்குள்ளேயே இருக்கின்ற ஒவ்வொரு இனத்துவசம் சார்ந்து அல்லது இனங்கள் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற சகலவற்றையும் நாங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்ற விடயத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த வகையிலே இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, சமூகம் ஒரு குடியிருப்பினுடைய மிக முக்கியமான கூறாக இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்திலே இருக்கின்ற வயதான அறிவிலே பழுத்த முத்தி பழங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயத்தின் மீது வீண்பழியை போடுவதற்கு தயாராக இருக்கின்றன. உண்மையிலே இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிய அந்த சமூகத்திலே இருந்த வயதானவர்களின் மீதே இந்த பழி முதலிலே சுமத்தப்பட வேண்டும். அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் இந்த இளைஞர்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடுகிறார்களா அல்லது அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பிலே இந்த அவை முடிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் இவ்வாறானவை என்ற வகையிலே முதலாவதாக பிரதேசவாதத்தை எடுத்து நோக்குவோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு மலையகம் என்று இன்றைக்கு தமிழர்கள் பறந்து விரிந்து நாடு முழுவதும் வாழ்கிறார்கள். அந்த நாடு முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களிடத்திலே உருவாக்கப்பட்டிருந்த அந்த பிரதேசவாத கோட்பாடுகள் இன்று அடியோடு ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வடக்கு பகுதியினுடைய மிக முக்கியமான மாவட்டமாக இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்திலே பிரதேசவாதம் எவ்வாறு தலை தூக்கியதென்று. காரைநகர், ஊர்காவைத்துறை, வேலடி முதலிய தீவு பகுதி மக்கள் பணத்திலும் பொருளாதாரபரத்திலுமே உயர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது 1970களுக்கு முற்பகுதியிலே அந்த பகுதி மக்களை தீவார் என்று குறிப்பிட்ட அந்த சமூக அடக்குமுறையை இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் என்ற வகையிலே நாங்கள் ஒழித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றைய இளைஞர் சமுதாயத்தின் மூலம் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன், எங்களுடைய மலையக தமிழர்கள் 200 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் அடிமைகளாக அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே 200 வருடங்களை பூர்த்தி செய்த அந்த மக்களுக்காக அல்லது அந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அடிப்படை சம்பளத்திற்காக எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலும் நடுவீதிகளிலுமே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பங்கு எவ்வாறானதென்றே என்பதனை இந்த மன்று புரிந்து கொள்ள வேண்டும். நடுவரவர்களே, இன்றைக்கு கல்வியை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடு எங்களுடைய சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற பொழுது வறியவனுக்கும் கல்வி வேண்டும் என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ தனியார் கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு எங்களுடைய பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நானும் ஒரு ஆசிரியன் என்ற தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவன் என்ற வகையிலே கூறுகின்றேன். தென்மராட்சி பிரதேசத்திலே எங்களால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 2 தனியார் கல்வி நிறுவனங்களிலே மொத்தமாக கல்வி கற்கின்ற மாணவர்களிலே 10% மேற்பட்ட மாணவர்கள் வறிய மாணவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு மாதாந்தம் செலுத்தப்படுகின்ற கட்டண தொகையை இலவசமாக வழங்கி இன்றைக்கு அவர்களுடைய கல்வி அல்லது கல்வியின் மூலமான எதிர்கால உலகிற்காக நாங்கள் வழியமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலேதான் கடந்த வருடத்தினுடைய உயர்தர பரீட்சை பெறுபேட்டிலே யாழ் மாவட்டத்திலே 1வது இடத்தை பெற்ற மாணவி, அதே நேரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 6வது நிலையை பெற்ற மாணவி எங்களுடைய கல்வி நிறுவனத்திலே கல்வி கற்று மிகவும் வறுமையான குடும்பத்தில் இன்று இன்றைக்கு சட்டத்திறனிகளாக உருவெடுக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் செய்த அளப்பெரிய பணி இந்த சமூகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதை இந்த மாண்டிலே ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய நாட்டிலே கொரோனா பேரிடர் வந்த பொழுது சமூகத்தினுடைய அத்தனை பேரும் குடும்பங்களும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கின்ற பொழுது
அந்த கொரோனா நோயை கூட பொருட்படுத்தாமல் இத்தனை இளைஞர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நிவாரண பணி செய்து எத்தனை உயிர்களை காத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த இளைஞர்கள் சமூகத்திலே வறியவர்களாக இருந்த அந்த மக்களினுடைய வாழ்வியலிலே ஒரு ஒளிக்கீட்டை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இவர்கள் எதிரடியிலே இருப்பவர்கள் எவ்வாறான சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் இன்னொருவர் மீது கல்லறிகின்ற கல்லுகளாகவும் அல்லது சிந்திக்க தெரியாதவர்களாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக பல்வேறுபட்ட கோட்பாடுகள் இன்றைக்கு எங்களுடைய முதியவர்களாலும் அல்லது எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற மூத்தவர்களாலும் சொல்லப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே சாதிய அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் மாறியிருக்கின்றார்கள். எந்த ஒரு நண்பனையும் தன்னுடைய சாதி அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு நபரும் தெரிவு செய்வதில்லை என்பதை இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்னுடைய நண்பன் என்ன கோத்திரம் என்ன குலம் என்று பார்க்காமல் நட்பு பாராட்டுகின்ற ஒரு உயர்ந்த பழக்க வழக்கம் இன்றைய இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நண்பனுடைய தாயையும் அல்லது நண்பனுடைய தந்தையையும் தன்னுடைய தாயாராக ஏற்று போற்றுகின்ற ஒரு உயர்ந்த மரபை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏன் எங்களுடைய சாதிய மரபுகளிலே எங்களுடைய வீட்டுக்கு கீழ் சாதிக்காரர் வரக்கூடாது என்று எங்களுடைய மூத்தவர்கள் வகுத்த நியதிகள் முழுவதும் இன்றைக்கு தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சமூக சடங்குகள் அத்தனைகளிலுமே கீழோர் மேலோர் என்ற வகுப்பு பேதம் எதுவுமின்றி பாரதி பாடியது போல ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறும் அளவிற்கு இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மீண்டும் இவர்கள் குட்டியை குழப்பி மீண்டும் சமூகத்தை ஒரு கீழான நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் எதிரணி நண்பர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நாட்டை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுள்ளே பழங்குடியின மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களும் சரி, அல்லது நீட் தேர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற இளைஞர்களும் சரி, அல்லது சமூகத்திலே இருக்கின்ற அறங்களை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கின்ற மாணவர்களும் சரி, இன்றைக்கும் எங்களுடைய இடம் சார்ந்து அல்லது பிரதேசம் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் அடியோடு அழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களே, ஒரு சில விடயங்கள் எங்களுடைய இயலுமைக்கு அப்பாற்பட்டவை. அந்த இயலுமைக்கு அப்பாற்பட்ட விடயங்களைத்தான் இவர்கள் எங்கள் மீது பழி சுமத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நீங்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கின்றேன். இந்த ஏற்றத்தாழ்வுகளை முதலிலேயே உருவாக்கி இவர்கள் மீது பழியை சொல்லி எங்களுடைய இளைஞர் சமுதாயம் அதை மறைப்பதற்காக அல்லது அதை சமூகத்திலே இல்லாத செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்திற்கு இவர்களும் வந்து துணை சேர்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே வகுப்பு பேதம், சமூக பேதம் அல்லது சமய பேதம், மத பேதம், இனபேதம் எதுவும் பெற்ற ஒரு அமைதியான உலகத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஆகவே இறுதியாக கூறுகிறேன், சமூக ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் செய்வதிலே இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வருகின்ற ஆர்வம் போதுமானதாக உள்ளது. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சமூகத்திலே இருக்கின்ற வேறுபாடுகள் இந்த அடிப்படையில் அமைந்திருக்கின்றன என்பதில் ஆரம்பித்த சுஜீவன் அவர்கள், தொடர்ச்சியாக எங்களுடைய பெரியோர்கள் சரியான வழியை காட்ட தவறுகிறார்கள், அவர்களுடைய வழிகாட்டல் தவறுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழி செய்கின்றன என்று சொல்லி, இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற பிரதேசவாதம் என்கின்ற அடிப்படை பிரச்சனை வந்து இன்றைய இளைஞர்களாலே முக்கியமாக களையப்பட்டு நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அவர்களாக முன்வந்து செய்கின்ற சமூக தொண்டுகள் சமூகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு வழி செய்திருக்கின்றது. சாதிய சிந்தனைகள், நண்பர்கள் என்கின்ற ஒற்றை சொல்லினால் இன்று இல்லாதொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்றான வகையிலே தன்னுடையதான வாதத்தை முன்னெடுத்திருக்கின்றார். இல்லை, இன்றைய சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம், அவர்கள் காட்டி வருகின்ற அந்த உத்வேகம் போதுமானதாக இல்லை. அவர்கள் இன்னும் அந்த வழியிலே கூட முயற்சிக்க வேண்டும் என்ற வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீட மாணவி செல்வி பிரிந்தினி மகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய அணிக்கான ஆரம்ப பேச்சினை நிகழ்த்த வருகின்றார். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தருவதற்காக. என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று தாய்மொழிக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அவைக்கும் உலகெங்கும் வாழ் டான் தமிழொலி நேர் நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர அன்பான வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பிலே சங்கமித்திருக்கின்றோம். சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வரும் ஆர்வம் போதுமானதாக உள்ளதா இல்லையா என்பதே. அதில்
வெள்ளிடை மலையாக தெரியும் உண்மை, இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வரும் ஆர்வம் போதுமானதாக இல்லை என்பதேயாகும். இது தொடர்பாகவே எனது வாத கருத்துக்களை முன்வைக்க நினைக்கின்றேன். எனக்கு முதல் வந்து பேசிவிட்டு சென்ற அன்பு சகோதரன், அத்திப்பூத்தாற் போல காணப்படும் ஆங்காங்கே காணப்படும் சிறு சிறு உதாரணங்களை காட்டி சென்றுவிட்டு, இளைஞர்கள் ஏதோ நடமாடும் தெய்வங்கள் எனும் போர்வையை அவர் எங்கள் முன்னால் முன்வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். பிரதேசவாதம், இன ரீதியான வேற்றுமைகள், சமய ரீதியான சாதியம் என பலவாறு காணப்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளை இன்றைய இளைஞர்கள் அவர்கள் குறைப்பதில் ஆர்வத்தை காட்டி வருகின்றனர் என்று கூறியிருக்கின்றார். ஆம், இளைஞர்கள் அவற்றை குறைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் அவை அவற்றை களைவதற்கு போதுமானதாக இல்லை என்பதே ஆணித்தரமான உண்மையாகும். இன்றைய இளைஞர்கள் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் திசை மாறிய பறவைகளாக இருக்கின்றார்களா, இல்லை திசை காட்டும் கருவிகளாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக திசை மாறிய பறவைகளாகவே இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை தங்களை வெளிப்படுத்துகின்ற, தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுகின்ற, தங்களை ஒரு பெரும் பிரகடனப்படுத்துகின்ற ஒரு கருவிகளாகவே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்தில் கூட நாங்கள் இன ரீதியான வேற்றுமைகளை விட்டு, பிரதேச ரீதியான வேற்றுமைகளை விட்டு நாங்கள் ஒன்றாக பழகுகின்றோம். உண்மைதான், ஆனால் அவை அந்த பல்கலைக்கழக வாழ்விலேயே முற்றுப்பெற்று சென்று விட்டது. தைப்பொங்கல் என்றால் சிங்களவர்கள் வந்து கொண்டாடுவார்கள், விசாக் என்றால் நாங்களும் சென்று கொண்டாடுவோம் தான், ஆனால் அவை பல்கலைக்கழக வாழ்நாட்களிலேயே முடிந்து விட்டது. இதுதான் உண்மை. அவர்கள் அதை ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் ஆகவும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஆகவும் போடுவதோடையே நிறுத்தி விடுகின்றார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் முழுமையாக களைவதில் எந்த ஒரு இளைஞரும் தீவிரமாக செயற்படவில்லை. சமய ரீதியான வேற்றுமைகள், இப்போது நல்லூர் திருவிழா வந்திருந்தது, சிங்கள நண்பர்கள் தமிழர்கள் போல சேலையும் வேஷ்டியும் கட்டி கொண்டு நல்லூர் ஆவாண்டு நல்லூர் கோபுரத்தோட ஒரு போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு விடுவார்கள். அவர்கள் அதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். அதனுடைய உண்மையான தாற்பரியம் என்ன? சமய ரீதியாக எங்களுடைய தமிழர் பண்பாட்டை அவர்களுடைய வாழ்வியலோடு இணைத்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஆகவே இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள், ஆனால் போதுமானதாக இல்லை என்பதே எனது தரப்பு வாதமாகும். இன்றைய இளைஞர்கள் எல்லாம் சேகுவராவின் டிஷர்ட்டை போட்டு திரிகின்றார்கள். சேகுவரா எவ்வாறு சமூகத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் பங்கு கொண்டார் என்ற அந்த வரலாறு தெரியுமா என்றால் இல்லை. தந்தை பெரியாருடைய டிபியை தமது வாட்ஸ்அப்பிலே டிபியாக வைத்திருக்கின்றார்கள். தந்தை பெரியார் எந்தளவு தூரம் அந்த சாதியத்தை களைவதில் இந்தியாவிலே எவ்வளவு பெரிய பங்கு எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாது. இளைஞர்களுக்கு எங்களுடைய இன்னும் எத்தனையோ விடயங்களை அவர்கள் வெறுமனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாகவும் தொழில்நுட்பத்தில் தம்மை வெளிக்காட்டிக் கொள்ளும் ஒரு சாதனங்களாகவுமே பயன்படுத்தி வருகின்றார்கள். அதனுடைய உண்மையான தாற்பரியம், அதனுடைய வரலாறு, எவ்வாறு இந்த சமூக ஏற்ற தாழ்வுகள் உருவாக்கப்பட்டது, அதை நாங்கள் இந்த சமூகத்தின் ஒரு பங்கு என்ற ரீதியிலே களைய வேண்டும் என்ற தீவிரமான ஆர்வம் அவர்களிடம் நிச்சயமாக இல்லை. சமூகம் என்பது என்ன? மக்களால் கட்டி காக்கப்பட்ட, மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அலகுதான் அந்த சமூகம். அந்த சமூகத்தின் ஒரு பங்காக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று நண்பர்களை மாம் சென்றும், பிரச்சனை என்றால் மீம் சென்றும் சென்று விடுகிறார்கள். அவர்கள் அதனை ஒரு தீவிரமாக போக்காக எடுத்து காட்டவில்லை என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த பிரதேச ரீதியான, சமய ரீதியான, ஏழை பணக்காரர் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றது. நமது நடுவர் கூட தன்னுடைய ஆரம்ப உரையிலே கூறியிருந்தார், இரு நண்பர்கள் அவர்கள் பாடசாலைகளை கல்வி கற்கும் பொழுது அவர்களிடையே ஏற்றத்தாழ்வு இல்லை, அவர்கள் சமமாகவே பாவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து வெவ்வேறு துறையிலே செல்லும் பொழுது அங்கே ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இன்றைய இளைஞர்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகளை முன்னெடுத்து செல்பவர்களாகவே இருக்கின்றனரே தவிர அதை களைவதில் அவர்கள் எந்த விதமான சிந்தனையையும் பெறவில்லை. இன்றும் அந்த முதலாளித்துவம், தொழிலாளித்துவம் என்பது இன்றும் காணப்படுகின்றது. கொரோனா காலத்திலேயே இளைஞர்கள் எல்லாம் எத்தனையோ உதவிகளை செய்தார்கள் என்றார். ஆனால் கொரோனா காலத்தில் தான் எங்களுடைய கருத்து கணிப்பின்படி எத்தனையோ இளைஞர்கள் புகைப்பிடித்தலுக்கும் அவர்கள் அந்த குடிபோதைக்கும் அதிக அளவிலே அடிமையாக இருந்தனர் என்பது நிதர்சனமான உண்மையாக காணப்படுகின்றது. சாதியத்தை அவர்கள் இன்றைய இளைஞர்கள் களைந்து ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து அவனுடைய அம்மாவை தன்னுடைய அம்மாவாக பாவித்து
அவர்கள் இந்த சாதியத்தை களைந்திருக்கின்றார்கள் என்று கூறினார் நமது எதிர்த்தரப்புவாதி. ஆனால் அதே சாதியத்தை இன்று திருமணம் என்று போர்வையில் திருமணம் என்னும் வரும்போது சாதியத்தை தான் முதலாவதாக பார்க்கின்றார்கள். என்ன படிப்பு, என்ன சாதி, இது இன்றும் நிதர்சனமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு உண்மையாகவே காணப்படுகின்றது. ஆகையில் எந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் இவ்வாறான சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்பது சபைக்கு விடப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே நிதர்சனமான ஆணித்தரமான உண்மையாக இருப்பது என்னவெனில், இன்றைய இளைஞர்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் ஒரு மேம்போக்கான போக்கினையை கடைபிடிக்கின்றார்களே தவிர அதில் தீவிரமான ஆத்மார்த்தமான அவர்கள் ஆர்வத்தினை காட்டவில்லை. அந்த காட்டுகின்ற ஆர்வமும் போதுமானதாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்கள் திசை மாறிய பறவைகள். பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வெளிக்காட்டப்படுகின்ற ஒற்றுமைப்பாடு என்பது படலை வரைக்கும் தான், அதை தாண்டினால் எல்லாமே தலைகளாகத்தான் இருக்கின்றது. நல்லூர் ஆவா, யாழ்ப்பாணத்தில் ஆவா என்றாலே பிரச்சனை தான், அந்த நிலையில் இருக்கின்றது. அதை தாண்டி சேகுவாரா பெரியார் போன்றவர்களுடைய உருவங்கள் வெறுமனை காட்சி படிமங்களாக மட்டுமே இருக்கின்றன. அவர்களுடைய கருக்களோ சிந்தனைகளோ இங்கே விதைக்கப்படுவது இல்லை. இதை தாண்டி சாதியம் நட்பு வட்டாரத்தில் ஒன்றாக இருந்தாலும் திருமணத்தில் பெரும் முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கின்றது என்ற வகையிலே தன்னுடையதான வாதத்தை தொடர்ந்திருக்கின்றார். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் காட்டுகின்ற ஆர்வம் போதுமானதாக இல்லை என்றுதான் என்ன தோன்றுகின்றது. ஆனாலும் இல்லை, இன்றைய இளைஞர்கள் ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் முன்னிற்கின்றார்கள். அவர்களுக்கான பாதை, அவர்களுடைய தொழிற்பாடு அதற்கு ஏற்ற வகையில்தான் நகர்ந்து செல்லுகின்றது என்ற அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா துறை மாணவன் திரு பாலசுப்ரமணியம் திவாகரன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தருவதற்காக. சங்கம் பலத்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் ஒரு நாள் வெல்லும், சொல்லும் சொல்லும் நல்ல பதில் ஒன்று சொல்லும் என்று என் தாய்மொழியாம் தமிழெண்ணையை பணிந்து இன்றைய விவாதரங்கின் நடுவராக வீற்றிருக்கும் அன்புக்கும் பேர் மதிப்புக்கும் உரிய எனது ஆசானுக்கும், இன்றைய எமதனி மற்றும் எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவன்பான இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சமூக வேற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை கலந்தறிவதில் இன்றைய இளந்தலைமுறையின் பங்களிப்பானது பெரிதளவு காணப்படுகின்றது, பெரிதளவு இல்லை என்ற தலைப்பின் வகையில் இன்றைய இளைஞர்களின் பங்களிப்பு சமூக வேற்றுபாடுகளை களைந்தறிவதில் பெருமளவே காணப்படுகின்றது எனும் அணியின் சார்பாக எனது சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். எனது கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன்னர் எதிரணியின் தலைமை சகோதரி அவர்கள் கூறிய சில கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. அந்த வகையிலே வந்தவுட தொடக்கத்திலேயே முதலாக சொல்லிவிட்டார், தாங்கள் தங்களுடைய சிங்கள நண்பர்கள் எல்லோருடனும் நல்லூர் போனோம், நல்லூர் முன்றலில் படம் எடுத்து கோபுரம் தெரியக்கூடிய வகையில் அதை ஒரு செல்வியாக பிடித்து நல்லூர் ஆவா என்று ஸ்டேட்டஸில் போடுவதோடு சரி, மற்றும்படி அவர்களுக்கு நல்லூரை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்கள் அதை அந்த இடத்திலேயே கடந்து விட்டு சென்று விடுவார்கள் என்று. நீங்களே அவ்வாறு அவர்கள் கடந்து செல்வதற்கு நீங்களே அவ்வாறு அவர்களை அனுமதிக்கின்றீர்கள். நல்லூரை உங்களுடன் அழைத்து செல்கின்ற போது அவர்களை படம் எடுத்து போக அனுமதியுங்கள், அதே போல் உள்ளே சென்று நல்லூரை வடிவாக சுற்றி காட்டுங்கள், வெளியில் நல்லூரில் வெளி மணற்பரப்பிலிருந்து உங்களுடைய சொந்த கதைகளை கதைக்கும் நேரத்தில் நல்லூரின் ஆரம்பகால வரலாறுகள், தமிழர் போராட்டத்தில் நல்லூரின் பங்களிப்பு முதலியவையான கதைகளை அவர்களுடன் பகிரலாம் தானே. அவர்களுடன் அவ்வாறு பகிர்கின்ற நேரங்களில் அவர்களுக்கும் எம்முடைய அந்த வாழ்க்கை முறை, ஆகா இத்தனை ஆண்டுகளாக இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கின்றது, அத்தனை போராட்டத்தில் இத்தலமானது இவ்வாறான ஒரு பெரும் புள்ளியாக அமைந்திருக்கின்றது போன்ற வரலாறுகள் அவர்களுக்கு அதில் தெரிய வரும். இந்த தற்சமயம் இந்த வருடம் வந்து அவர்கள் நல்லூர் கோபுரத்தின் முன்னால் நின்று நல்லூர் ஆவா என்று போட்டவர்கள் அடுத்த வருடம் திருவிழாவுக்கு வந்து அதே செல்வியை எடுத்துவிட்டு
அவர்கள் தமது ஸ்டேட்டஸ்களில் போடும்போது ஏதும் முக்கியமான அல்லது பெருமதிப்புக்குரிய வாசகங்களை பதிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதானே. ஆகவே அவ்வாறான அவர்களின் மனநிலையை களைவதற்கு அல்லது அவ்வாறான அவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கான பங்களிப்பை நாமே எம்மிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் தானே. அதை நான் நமது சகோதரிக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அடுத்ததாக நான் சில கருத்துக்களை கூறலாம் என நினைக்கின்றேன். உண்மைதான், எமது அணியின் சகோதரர் அவர்கள் முதலாவதாக பேசும்போது பல விடயங்களை கூறி சென்றார். சாதி பாகுபாடு, வகுப்பினை பிரிவாதங்கள் முதலிய பல வேறுபாடுகள் இன்று ஆரம்ப காலத்திலிருந்தே எமது பெரியோர்களால் விதைக்கப்பட்டு காணப்படுகின்றது. உண்மைதான், எமது பிரதேசத்தில் கூட கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரே, அதாவது குறிப்பிட்ட ஒரு சாதி பிரிவினர் மாத்திரமே ஆலயத்துக்குள் உள் சென்று வருகின்ற வழக்கம் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறல்ல. இன்று எமது கல்வி நிலையத்தில் அல்லது எமது பாடசாலையில் அல்லது எமது ஊரில் எம்மோடு கதைத்து அளவலாகின்ற நண்பன் இன்று எமது ஆலயத்துக்கு வருகின்றான் என்றால், இல்லை அவன் வேறு வகுப்பினை சேர்ந்தவன் அல்லது அவன் வேறு சாதியினை சேர்ந்தவன் அல்லது அவன் அந்த இடத்திலிருந்து வந்தவன் என்ற மனநிலை இன்று எமக்கு இல்லை. நண்பா வா, நீ வந்து கும்பிடு உள்ளுக்கு, இங்க வா, இதுல நில்லுக்கு அடுத்துதான் சொல்லி அவனையும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு சம மரியாதையாக அவனையும் சகயமாக எந்த ஒரு கூச்சல் குணுக்கள் இன்றி அவனையும் வந்து எம்மோடு சமமாக நடத்துவதற்கான ஆரோக்கியமான ஒரு மனநிலையைத்தான் இன்றைய சமுதாயத்தில் நமது இளைஞர்கள் செயலாற்றி வருகின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலே நமது பெரியவர்கள் தெரியாதனமாக விதைத்து விட்டு சென்று விட்டார்கள் போல் இருக்கின்றது. இவ்வாறான சாதி பிரிவினைகள் ஆரம்ப காலங்களிலேயே நமது வீட்டுக்கு வந்தாலும் சொல்லுவார்கள், அவன் வந்தால் கேட்டுக்கு வெளியிலாம் நிற்கணும், இவர் வந்தால் அப்படி நிற்கணும், அவனையெல்லாம் அளவா வச்சிரு, அவனையெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு வந்து பல இடங்கள் செல்கின்றோம். இங்கு இருக்கின்ற அனைவரும் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள், நமது நடுவரவர்களும் பல இடங்களில் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர். இன்று அவர்களது அந்த நாங்கள் படித்த அல்லது பணிபுரிகின்ற இடங்களில் இருந்து பல நண்பர்கள் வீடுகளுக்கு வரும்போது நாம் அவர்களுக்கு தேவையான தங்குமிடம் வசதிகளை செய்து கொடுக்கின்றோம், அவர்களுக்கான உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம், அல்லது அவர்களுக்கு இந்த இடத்தில் அவர்கள் இங்கு போக வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுடன் அந்த ஒரு நாளையே நாம் அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் அந்தந்த அவர்களது தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கின்றோம். ஆனால் அவ்வாறான இடங்களில் இல்லை, இவன் இந்த இடத்தால் நாங்கள் இவனுக்கு உதவி செய்யக்கூடாது, இல்லை இவன் இப்படியானவன் நாங்கள் இவனோட பழகக்கூடாது, வீட்டை தெரிஞ்சா வீட்டை கத்திவினம், அப்படியான அந்த மனநிலைகள் வந்து எமது இந்த இளைய சமுதாயத்தின் நட்பு என்ற அந்த ஒற்றை சொல்லின் முன்னால் கலைந்தெறியப்படுகின்றது என்பதே நிதர்சனமான உண்மை. இன்று எமது பல்கலைக்கழகத்தில் முதல் கேட்ட 10 வருடங்களுக்கு முதல் கேட்டா சொல்வார்கள், பல்கலைக்கழகம் சென்று விட்டோம் சரி, ஆனால் அவ்வாறு நாங்கள் அவளை சமூக ரீதியாக பழகுவதில்லை. ஏனென்றால் அங்கு யாழ்ப்பாண மாவட்டம் ஒரு செட் இருக்குமா, திருவோணமலை மாவட்டம் இன்னொரு செட்டா இருக்குமா, மன்னார் மாவட்டம் ஒரு செட்டா இருக்குமா, அம்பார ரத்னபுரி எல்லாம் ஒரு செட்டா இருக்குமா. அப்புறம் 5 வருடங்களுக்கு முதல் வந்து பாடசாலை ரீதியாக பிரிவினை, யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து படித்த எல்லா ஃபேக்கல்ட்டியாக்களும் ஒரு இடத்துல செட் ஆவாங்க, இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒரு இடத்துல, அப்படியான பாடசாலை ரீதியான வகுப்பினைகளாக பிரிந்திருப்பார்கள். ஆனால் இன்று அவ்வாறு அல்ல. இன்று நாங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் வருடத்தில் 1000 எத்தனையோ 1000 விழாக்களை எல்லாம் செய்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே வந்து இந்த பாடசாலை அல்லது மாவட்ட ரீதியான பிரிவினைகள் எதுவுமற்ற ஒரு சமுதாய நிலையை நோக்கி நாம் அனைவரும் சமமே, நாம் அனைவரும் ஒன்றின் கீழே பயணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளின் அடிப்படையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எமது இன்றைய இளம் சமுதாயம் இவ்வாறான சமுதாய வேறுபாடுகளை கலைந்தறிவதில் பெரும் பங்களிப்பு ஆற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பெரும் பங்களிப்புகள் எதிர்காலத்தில் எமது வேறுபாடுகள் இந்த அப்பழுக்கற்ற நிலைமைகளை நீக்கி மிகுந்தொரு இறுக்கமான அல்லது சோசலான ஒரு சமுதாய நிலைக்கு இட்டு செல்லும் என்பதை அழுத்தமும் திருத்தமாக கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திவாகரன் அவர்கள் தன்னுடைய அணி சார்பான வாதத்திலே முதலாவதாக ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். இளைஞர்கள் இன்றைய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான பாதையில் பயணிக்கின்றார்கள். நீங்கள் சொல்வது போல, எதிரணியினர் சொல்வது போல, இன முரண்பாடுகளுக்காக அவர்கள் சில நடவடிக்கைகளில் விளக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுங்கள், எங்களுடைய உணர்வுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், சேர்ந்து பயணித்தால் இந்த மாற்றங்களில் நாங்கள் வேறுபாடுகளை கொண்டு வந்து எங்களுக்கான ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்ற அறைகுவலுடன் ஆரம்பித்து, சாதியம் என்ற விடயத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த நிலைமை இன்று இல்லை,
இன்று இளைஞர்கள் அதை சிந்தித்து செயற்படுவதனால் அது மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், பொது இடங்களிலெல்லாம் இன்று சமத்துவ சிந்தனைகள் பரவி காணப்படுகின்றன. ஆக இந்த பயணம் வந்து ஒரு வெற்றி பயணத்துக்கான, எங்களிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து எல்லோரும் ஒரே இனம் ஒரே குலம் என்கின்ற ரீதியில் நாங்கள் பயணிப்பதற்கான சரியான பாதை, அந்த பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம், இணைந்து கொள்ளுங்கள் என்கின்றதான அறைகூவலுடன் கூடியதான வாதமாக அந்த வாதம் நகர்ந்து இருக்கின்றது. அந்த வகையிலே இல்லை, இன்றைய இளைஞர் சமுதாயத்தினுடைய அந்த போக்கு, அவர்கள் காட்டி வருகின்ற ஆர்வம் வேறு, நீங்கள் சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் வேறு. அவர்களுடைய ஆர்வத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் கேளுங்கள் என்று எடுத்து சொல்வதற்காக அந்த உணர்வு போதுமானதாக இல்லை என்றான் என்னுடைய இரண்டாவது பேச்சாளர். பல்கலைக்கழக சட்டப்பீட மாணவன் திரு சுஜீவன் தனுஷன் அவர்கள் வருகின்றார், வாருங்கள். அவைக்கு வணக்கம். தலைப்புக்கள் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு, உங்களோட அணி உருட்டு. சரி, கருத்துக்களை போறதுக்கு முதல் கொஞ்சம் பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். முதலாவது பேச்சாளரை பற்றி கதைக்கிறதே வேஸ்ட். ஏனென்றா முதல் 4 நிமிஷம் அவர்கிட்ட டியூட்டருக்கு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் என்னென்னா மலையக மக்களை பற்றி கழிச்சார். சரி, ஒரு கேள்வி, மலையக மக்களுக்கு தீர்வை வழங்க போகிறோம் கொல்ல போகிறோம் என்றெல்லாம் கழிச்சிங்க, அதில் இளைஞர்களின் பங்களிப்பு இருக்கிறதா, இளைஞர்களின் பங்களிப்பு பெரிதும் இருக்கிறதா, போதுமானதாக இருக்கிறதா, இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். ரெண்டாவது பேச்சாளர் கலைக்கவனம், ஆனால் அவருக்கு வடிவன் ஒரு டைலாக் இருக்கு, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணா சொல்லுவ, நாங்கள் அப்படியா? காரணம் என்னென்னா நல்லூரில் வாராக்களுக்கு சிங்கள சகோதரர்களுக்கு அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கன்னு சொல்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நடக்குது இல்லை தானே, அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். காட்டி வரும் ஆர்வம் தற்போது காரணமே இல்லை, எதிர்காலத்தை பற்றி நாங்கள் இங்கே காய்ச்சி கொண்டு நிற்கலையே. அது மட்டும் இல்லை, இப்போத்திய இளைஞர்களின் பங்களிப்பு எங்க இருக்குதுன்னா சமூக வலைத்தளங்கள்ல, அதாவது 2 நாள் ஸ்டேட்டஸ், 3 நாள் ஸ்டேட்டஸ். இதற்கு சிறந்த உதாரணமாக அண்மையில் தியாக தீபத்தின் படம் கொண்டு வரப்பட்ட வாகனம் சேதமடைந்தது. முதல் நாள் நான் உட்பட 100 பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க, அடுத்த நாள் நான் உட்பட 10 பேர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க, அடுத்த நாள் நானே போடல. இதுதான் நாங்க, இதை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இளைஞர்களே. இது ஜோசிச்சு பாருங்க, இந்த பல்கலைக்கழக இதையும் சேர்த்து இதோட சொல்லுவோம். நான் கூட நிறைய சிங்கள சகோதரிகள், நிறைய முஸ்லீம் சகோதரிகளோட டோலிஸ் நம்பர் எல்லாம் இருக்குத்தான். ஆனால் அதுக்கு பின்புலம் பார்த்தீங்கன்னா 80% இளைஞர்கள் செட் சேர்றதாரோடு, அவர்களின் சமுதாயத்தோடு தமிழன் தமிழனோட தான் செட் சேர்ந்து நிற்கிறான், சிங்களவன் சிங்களவனோட தான் செட் சேர்ந்து நிற்கிறான். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எதிர்த்தரப்பினர். ஐயா, அடுத்த ஜோசிச்சு பாருங்க, இவர்கள் அந்த கோயிலில் இப்போ எல்லாம் நடக்கிற இல்லையாம் என்றெல்லாம் கழிச்சிச்சினே, இப்போ சமத்துவம் வந்துட்டாம் சாதி இல்லையாம் இல்லையாம். போன வருடம் கிளிநொச்சியில் ஒரு கோவிலில் சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை சாமி தூக்க விடவில்லை, அதுக்கும் இளைஞர்களை தூக்க விடவில்லை. தூக்க விடாமல் வைத்ததும் இன்னொரு இளைஞர் கூட்டம் தான். அப்படி என்றால் இன்றைய இளைஞர்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் எங்கையா காட்டுகிறார்கள் போதுமான ஆர்வம்? ஏண்டா இதுவும் கொஞ்சம் இதுதானே, கலைக்கத்தானே வேணும். அடுத்தது பல்கலைக்கழகத்தில் பிரிவினை இல்லையா? அண்ணா போய் லோ காலேஜில் பாருங்க, அங்கே 2 கட்சியை திறந்து வச்சிருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த கட்சிகள் கலை காட்டியும் பரவாயில்லை, அப்படியே விட்டிருந்தாலும் பரவாயில்லை, அது பிரிவினவாதத்தை இன்னும் தூண்டி விடுது. அப்படிப்பட்ட உண்மைகளும் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் 4 நல்ல விஷயத்தை மட்டும் வச்சு கொண்டு காய்ச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் உங்கள் பின்னுக்கு நிற்கிற 40 நல்ல கெட்ட விஷயத்தை வச்சு காய்ச்சிட்ருக்குறோம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற பிரதேசவாதம் எல்லாம் இல்லையா? இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக ஹிந்தி ஆக்கள் கூடி போச்சு, அவர்களுக்கு வடக்கன்னு பேரேஞ்சூட்டி ஆறு மட்டம் தட்டுறது இளைஞர்கள் தான். யூடியூப்பை திறந்து பாருங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பானிபுரிக்காரன்ட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் பொம்மை விற்கிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் யாரு செய்யறது? அந்த நீங்க சொன்ன அந்த முத்திர பலமா செய்யுது? இல்ல, இளைஞர்கள்லாம் செய்யறாங்க, ஏத்துக்கொள்ளுங்க. அடுத்ததா பாருங்கள், அந்த திரைப்படங்கள் பெரியரும் பெருமாள் மாமன்னன் எல்லாம் வந்துச்சு. சரி, உங்களோட இளைஞர் கூட்டம் என்ன செய்யுது?
ஒன்று வடிவேலை தூக்கி பிடிச்சு கொண்டு கொண்டாடுறியால், இல்லாட்டி பகத் ஃபைசலை தூக்கி பிடிச்சு கொண்டு கொண்டாடுறியால், அவர் மாசு கெத்துண்டெல்லாம். அங்கேயும் ரெண்டு பிரிவு இருக்கிறது. பேந்தெங்கையா சமத்துவம் இருக்கிறது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு கூறுகிறீர்கள். இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல, புதுசாக வந்து உருட்ட போறீங்க. சரி, உருட்டுங்க. அடுத்ததா பாருங்கள், எங்கட நாட்டு ஆக்கள், எங்கட நாட்டு இளைஞர்கள் சமூக ஏற்றத்தாழ்வை எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கு அவங்க முதல்ல நாட்டில் இருக்கணும். எங்கட இளைஞர்கள் ரெண்டு பேரை விட்டா மூணு பேரை விட்டா என்ன செய்றாங்க, மச்சா நான் லண்டன் போறேன், நீ கனடா போ, நாளைக்கு 50 பவுன் சரிப்பு படிகளுக்கு பாட்டி வைக்கிறோம். இதுதான் நீங்க செய்யற உண்மை, இதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. என்று இதெல்லாம் மாறுகிறதோ அன்றுதான் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வரும் ஆர்வம் போதுமானதாக மாறும். அதுவரை போதுமானது இல்லை. நன்றி, வணக்கம். டேனிஷன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களிலே இளைஞர்களுடைய செயற்பாடுகள் வெறும் உணர்வுகளற்ற வெளித்தோற்றம், ஸ்டேட்டஸில் போடுவதுடன் முடிந்து விடுகின்றது. அந்த ஸ்டேட்டஸ் அப்படி 24 மணி தியாலங்களில் காணாமல் போய்விடுமோ, அதுபோலத்தான் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவை வெறுமனே காணாமல் போகின்ற விடயங்களாகவே இருக்கின்றன. குறிப்பாக என்னதான் நாங்கள் சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறோம், ஏற்றத்தாழ்வுகளை களைகிறோம் என்றாலும் இனம் இனத்தோடு தான் சேரும் என்ற மாதிரித்தான் அவர்களுடைய சேர்க்கைகளும் தம்மை சார்ந்தவர்களுடன் மட்டுமே நின்று விடுகின்றன என்பதாகவும், இன்று சட்டம் கற்பிக்கின்ற சட்டக்கல்லூரிகளில் கூட அரசியல் சார்ந்த வேறுபாடுகள் தலைவிரித்தாடுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இளைஞர் ஏனைய இளைஞர்களிடம் இந்த மாற்றம் எப்படி வந்துவிடப் போகின்றது என்பது, வன்மங்கள் குரோதங்கள் பிரதேசவாதங்களாக தமிழகத்திலும் சரி தமிழ் ஈழத்திலும் சரி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இல்லை, இந்த நிலையும் மாறும், மாறுகின்றது. மாற்றத்தின் வழியிலே இன்றைய இளைஞர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய எங்களுடைய ஈழத்து இளைஞர்களுடைய பாதை அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்றது என்று, சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வருகின்ற ஆர்வம் போதுமானதாகவே இருக்கின்றது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையைச் சேர்ந்த மாணவன் திரு பாலகிருஷ்ணன் லோஜன் அவர்கள் தன்னுடைய அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக வருகின்றார். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தருவதற்காக. இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும், திணையளவு நலமேனும் பயந்தபின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் அனைவற்றுக்கும் மேலாக டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானதொரு தலைப்பு, அனல் பறக்கும் வாதங்கள் இங்கே நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன. சமூக ஏற்ற தாழ்வுகளை களைவதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் காட்டி வரும் ஆர்வம் போதுமானதாக உள்ளது என்கின்ற வாதத்திலே நான் நுழைகிறேன். அதாவது வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், படித்தவன் மாதிரி கதைக்கோணும் தம்பின்னு சொல்லுவார். அப்போ இந்த கருத்துக்கு முற்றும் முரணான விதத்திலே அந்த இரண்டு வாதிகளும் அருமையாக பேசி போட்டு வந்திருக்கணும். செக்குலாட்டின சுத்தமான உருட்டாம், அண்ணா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று சொல்லி சொன்னான் தம்பி. அதுவும் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று சொல்லி மலையகத்தை 200 ஆண்டு கடந்து செல்கின்ற மலையகத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போகிறான். சொல்லாமல் போனால் இந்த மெனசாருமோ பொல்லு கொடுத்து அடி வாங்குறேன்னு சொல்லுவாங்க. வாங்கி கொள்ளுங்க அப்பன் என்னென்று சொன்னால் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்திலே மாற்றத்திற்கான மலையக மாணவர்கள் என்று சொல்லி போன கிழமைதான் கேகால மாவட்டத்தில் வந்து இயலாத வறிய குடும்பங்களில் இருந்து உங்களை போன்று அல்லது சாதாரண மக்களை போன்று வந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து போய் பழைய புத்தகங்களை கடனாக வாங்கி கொண்டு வந்து அதை கொண்டே நூலகத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் காப்போத உயர்தர மாணவர்களுக்கு பயிலரங்குகளையும் நடத்தி போட்டு வந்திருக்கணும். இதுதான் மாற்றத்திற்கான இன்றைய காலத்து இளைஞர்கள் என்றதை விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் பொறுப்பில்லாமல் ஸ்டேட்டஸை போட்டு கடந்து போனா எல்லாரும் அப்படித்தான் இருப்பானென்று நினைச்சா என்னையா நியாயம் இது? அதுவும் சட்டக்கல்லூரி மாணவன் இந்த அற்புதமான மண்டல வந்து இந்த அப்பட்டமான பொய்யெல்லாம் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது ஐயா. மேற்கொண்டு போவோம். அதாவது வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை முதலாளி தொழிலாளி ஆண்டான் அடிமை என்று சொல்லுகின்ற அத்தனை விதமான சாதிய எத்தனிப்புகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை எட்டி களைந்து விட்டு செல்கிறார்கள் இந்திய காலத்து இளைஞர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் நல்லூர் கோயில் காவடியும் எடுப்போம், அந்தோணியார் கோயில் திருப்பள்ளிக்கும் செல்வோம், பின்னேரம் இஸ்லாமிய நண்பன் வீட்டிற்கு சென்று சகாந்தட்டில் சாப்பாடும் சாப்பிடுவோம் ஐயா. அப்படியான நிகழ்கால நிதர்சனமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ராத்திரி தான் தம்பி கோல் எடுத்து சொன்னான், அண்ணா கொழும்புல இருந்து பட்டிமன்றத்துக்கு வாரன், எங்களுடைய சட்டக்கல்லூரி தம்பி அன்பு தம்பி கொழும்புல இருந்து வாரன், ஒரு நாள் உங்களோட ரூம்ல நின்று வலிக்கிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு காலமா வரலாமோண்ணா. பரிந்துரை செய்கிறார் என்னுடைய அன்பு அண்ணன் ஹரிஹரன்.
அதுக்கு முந்தின நாள் போன் எடுத்து. ஆக ஒரு ஏற்றதாழ்வு இல்லாத சமூகத்தால் தான் இப்படியான ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்று சொல்வதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தலைப்புக்காக இப்படி கதைக்கலாம் ஐயா, ஆனால் அதுதான் உண்மையான விஷயம் என்று சொல்லி ஊர்ஜிதமாக வெக்கமில்லாமல் சொல்றீங்களன்றதை நினைக்க சரியான கவலையாகத்தான் இருக்குது. சிறப்பான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய அணிவாதிகள் முதலிலேயே சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த கொரோனா காலம் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான காலம். அதாவது வந்து இலங்கையின் தென்புறத்தில் வந்து பலாக்காயை வித்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஆக்கள் பலாக்காயை வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்த சனமும் இருந்தது. அதே நேரம் காசு இருந்தும் சாப்பிட இல்லாமல் பிணியில வீட்டுக்குள்ளே இருந்த குடும்பமும் இருந்தது. இப்படியான மக்கள் சமுதாயத்தை எல்லாம் ஓடி ஓடி, அதாவது வந்து சுயமான தொண்டர்களாக ஓடி ஓடி குளுக்கோஸ் பட்டி வாங்கி கொடுத்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதனால சொல்றோம், பருப்பு பேக்கெட் வாங்கி கொண்டு கொடுத்து எல்லாம் செஞ்சாக்கள் நாங்கள் தான். எந்த ஏற்றதாழ்வுகளையும் இல்லாமல் பார்த்து, எந்த உயர்வு தாழ்வுகளையும் இல்லாமல் பார்த்து, ஏழைக்கு உதவி செஞ்சோம், பணக்காரனுக்கும் உதவி செஞ்சோம், எல்லாருக்கும் உதவி செஞ்சோம். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் சாதியம் என்கின்ற ஒரு விஷயம், வர்ணாசிரம கோட்பாடு காலங்காலமா இருந்த விஷயம். இன்றைய கால இளைஞர்களுக்கு தன்னுடைய நண்பன் என்ன சாதி என்றது கூட தெரியாது. உங்களோட காலத்துல அது ஒரு பேசக்கூடிய பொருள், நாங்க ஜஸ்ட் லைக் இட் அப்படின்னா கணக்கெடுக்காத மாதிரி போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றமே எவ்வளவு பெரிய மாற்றம் நீங்கள் சொல்ல முடியுமா? இதையெல்லாம் இந்திய கால இளைஞர்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைய கால இளைஞர்கள் வந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளை காட்டி வர விஷயங்கள் வந்து போதுமானதா இல்லை என்று எப்படி உங்களால் சொல்ல இயலும்? தெளிவாக கணியன் பூங்குன்றனார் அன்றே குறிப்பிட்டு சென்றிருக்கிறார், பெரியோரை விழித்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்லி அந்த கோட்பாட்டுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை போன்ற இன்றைய காலத்து இளைஞர்கள். நூற்றில் ஒன்று கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம், மிச்சம் 99 இப்படித்தான் இருக்குது. இதுதான் இன்றைய காலத்து உண்மை. 40 காலத்துக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணத்தின் நிலையையும் இன்றைய காலத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தின் நிலையையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். யாழ்ப்பாணம் தேவையில்லையா, ஒட்டுமொத்த இலங்கையும் வேணுமென்றாலும் எடுத்து பாருங்கள், எத்தனை விதமான மாற்றம். இன்றைக்கு நான் வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படிக்கிறேன், ஒரு போர்டிங்ல இருந்து காலம வாரன், என்னுடன் சக மாணவர்களாக 4 மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். யார், எந்த இடம், என்ன ஊர், என்ன இது, ஒன்றும் தெரியாது. தாயா பிள்ளையா பழகி கொண்டிருக்கின்ற ஒரு தன்மானம் மிக்க, ஒரு எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு மக்கள் குழுமத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து பூமரங்கள் மாதிரி அது இருக்குது இது இருக்குது, அதை கட்டி இழுக்கிறான் இதை கட்டி இழுக்கிறான், ஏற்றத்தாழ்வு இருக்குது என்று சொல்லி சொல்றது மிகவும் மோசமான மிலேச்சத்தனமான பொய் என்பதுதான் இந்த காலத்திலே உண்மையான விடயம். ஆகவே செங்காவி சிங்கம் விவேகானந்தரனுடைய ஒற்றை வரியை சொல்லி இந்த இடத்தை விட்டு நான் விலகலாம் என நினைக்கின்றேன். அதாவது, பூக்களாக இருந்து போய்விடாதீர்கள் இளைஞர்களே, செடிகளாக இருங்கள், பூத்துக்கொண்டே இருப்பீர்கள், மனம் பரப்பிக் கொண்டே இருப்பீர்கள், பல விழுதுகளை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். லோஜனவர்கள் எதிரணி தொடுத்த வினாவுக்கு தக்க பதிலடியை வழங்கியிருந்தார். இன்றைய இளைஞர்கள் மலையகத்தவர்களுடைய உயர்வுக்கு எப்படி வலிசமைத்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டினூடாக, மதம் கடந்த ஒற்றுமை இன்றைய இளைஞர்களிடம் இருக்கின்றது. எல்லோரும் ஒன்றாக பயணிக்கின்றார்கள். ஏழை பணக்கார வர்க்க முரண்பாடு இருக்கிறவர்களிடம் பெற்று இல்லாதவர்களிடம் கொடுப்பதனூடாக சீர் செய்யப்படுகின்றது. கணியன் பூங்குன்றனுடைய வாக்கு இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வாக மாற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் பெரியோரை புகழ்வதும் இல்லை, சிறியோரை இகழ்வதும் இல்லை, சமத்துவத்தின் பாதையிலே அங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரத்துவத்தை மிஞ்சிய தாய் சேய் உறவு அவர்களிடம் இணைந்து பிணைப்பாய் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய அணியினுடைய வாதத்தை ஒரு முழுமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் தன்னுடைய கருத்துக்களின் ஊடாக. அந்த வகையிலே அவர்களுடைய வாதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைய சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இளைஞர்களுடைய ஆர்வம் வந்து போதுமானதாகவே இருக்கின்றது என்ற தீர்மானத்துக்கே வந்துவிடலாம் போல் இருக்கின்றது. ஆனாலும் இல்லை, அவர்களுடைய செயற்பாடு போதுமானதாக இல்லை, அதற்கு ஏற்ற ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன், அதன் பிறகு உங்களுடைய தீர்ப்புக்கு வாருங்கள் என்று போதுமானதாக இல்லை என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் திரு மோகன்ராஜ் ஹரிகரன் அவர்கள் தயாராக இருக்கின்றார். வாருங்கள், உங்களுடைய கருத்தை தருவதற்காக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று, சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார்,
இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கன்றி வேள்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே, என்னணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய பிறந்தகைகளையும் உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர பணிந்து கொன்றோம். நடுவரவர்களே, இந்த அவையிலே ஒரு அழகான தலைப்பு, இன்றைக்கு சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு அல்லது ஆர்வம் போதுமானதாக உள்ளதா இல்லையா என்ற தலைப்பிலே இல்லை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளை எப்படி களைந்திருக்கிறோம் என்றால், ராமனை ரகுமான் என்று கூறலாம், லக்குமணனை லுக்மான் என்று கூறலாம் என்று கூறுவதைத்தான் இவர்கள் இன ரீதியாக மத ரீதியாக நாங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஔவையார் கூறுகிறார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை எனும் பொழுது, காலிலே தைக்கும் செருப்பை தைப்பவன் தாழ்ந்தவன் எனவும், தலையிலே போடும் தொப்பியை தைப்பவன் உயர்ந்தவன் என்ற வர்க்க ரீதியான தொழில் ரீதியான வேற்றுமை தேவையில்லை என்பதைத்தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தம்பி லோஜன், மலையக மக்களுக்காக அவர்களுடன் சென்று புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் என்றார்கள். மலையக மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது அது அல்ல, அவர்களுடைய மனநிலை சார்ந்த பிரச்சனை. எஜமான் அடிமை என்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்து வாழ்ந்து தாங்கள் இன்னும் அடிமைகளாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே இருக்கிறது. அந்த வேற்றுமையை களைவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பிரதேசவாதம் இல்லை என்றீர்கள், பல்கலைக்கழகத்தில் ஒரே ரூமில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக தங்குகிறோம் என்கிறீர்கள். அப்படி பிரதேசவாதம் பார்க்காத நீங்கள், இன்றைக்கு எனக்கு தெரிந்த பொங்கல் எல்லாம் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், தைப்பொங்கல் தான். இன்றைக்கு மலையக பொங்கல், யாழ்ப்பாண பொங்கல், கிளிநொச்சி பொங்கல், மட்டக்களப்பு பொங்கல் என்று பொங்கிச் சேர்க்கிறீர்கள் பல்கலைக்கழகத்தில். அதிலும் யாழ்ப்பாணத்தவர்கள் நாங்கள் வடமராட்சி பொங்கல், தென்மராட்சி பொங்கல், வலிகாம பொங்கல், தீபக பொங்கல் என்று பொங்குகிறீர்கள் என்றால், பொங்கலிலே பிரதேசம் பார்க்கக்கூடிய நீங்கள் பிரதேசவாதம் இல்லை என்று எவ்வாறு கதைப்பீர்கள் என்ற கேள்வியை இங்கே நான் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த புலமை பரிசில் ஸ்கொலர்ஷிப் என்பார்கள், கொலை செய்யக்கூடிய ஒரு சிப்பாக இருக்கிறது. அந்த குலசிப்பை வைத்து ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறீர்கள். குலசி பாஸ் பண்ணினவன் அந்த பாடசாலை, பாஸ் பண்ணாதவன் இந்த பாடசாலை என்று சிறு வயதிலேயே நீங்கள் பிரிவினைகளை உண்டாக்குகிறீர்கள் என்றால், கல்வி முறை கூட பிழை என்பதுதான் கூறுகிறோம். அதை களைவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒன்றாக இருக்கிறோம், அடுத்த மதங்களை மதிக்கிறோம் என்கிறீர்கள். இன்றைக்கு பெக்கோ வைத்து தேரெழுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை தயார் பண்ணுவது மட்டும்தான் உங்களுடைய செயல், வேற எதுவுமே செய்வதில்லை. இன்றைக்கு பப்ளிக்கில் சாதியை பற்றி கலைப்பதில்லை என்று கூறுகிறீர்கள். இன்றைக்கு பேஸ்புக்கில் பாருங்க, திருமண சேவைகள், சுவிஸ் திருமண சேவை, கனடா திருமண சேவை, யாழ்ப்பாண திருமண சேவை என்று சாதிய பெயர்களுடன் போஸ்ட் போடுகிறார்கள். கொமண்டிலே நீங்கள் ஆறாவது போய் குழம்புவீர்களா என்று பார்த்தால், கண்டக்ட் நம்பர் பிளீஸ், அட்ரஸ் பிளீஸ் என்று தான் கேட்கிறீர்களே தவிர, ஒரு பப்ளிக்லே ஒரு சாதியத்தை உச்சரிப்பவர்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் உங்களுடைய ஆர்வமா என்பதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த சாதி பெயர்கள் இங்கே வர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆரம்பத்திலே தொழில் ரீதியாக பிரித்தீர்கள் என்றீர்கள். அன்று இருந்த வைத்திய, அன்றைக்கு இல்லை வைத்திய தொழிலோ பொருளியலாளர் தொழிலோ கட்டளைகளிடம் இருக்கக்கூடிய தொழில்கள் இல்லை. ஆக தொழில்கள் இல்லாததால் சாதாரண தொழில்களுக்கு சாதியை பிரித்தீர்கள். இன்றைக்கு எல்லோரும் கற்று வேறு வேறு தொழில்களுக்கு சென்று விட்டோம். இன்றும் அந்த சாதி என்ற சாக்கடையை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் காட்டும் ஆர்வம் எல்லாம் இதுதானா என்பதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், இன்னொரு இடத்திலே இன்றைக்கு பெரிய சுழற்பந்து வீச்சாளர் என்று கூறுவார்கள். அவர் புதிதாக ஒரு இனத்தை கொண்டு வந்து இலங்கைக்குள்ளே செருகி விட்டு சென்றிருக்கிறார். தென்னிந்தியாவிலே போட்டி கொடுக்கிறார். இலங்கையிலே இரண்டு தமிழர்கள் வாழ்கிறார்கள், ஒருவர் ஈழத்து தமிழர், இன்னொருவர் மலையக தமிழர் என்று. இவ்வளவு காலமும் நாங்கள் எல்லாம் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், ஈழத்து தமிழர்கள் என்று எந்த பிரிவினையும் இல்லாமல் எங்களை இன்றைக்கு தென்னிந்தியவர்கள், தொப்புள்கோடி உறவுகள் என்று தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்று பார்த்த எங்களுக்குள் இன்று இவர்களுக்குள்ளும் மலையக தமிழர்கள் பிரிகிறார்கள் என்று ஒரு உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் வெக்கமில்லாமல் கூறுகிறார் என்றால், அதற்கும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், அதுதான் உங்கள் ஆர்வமாக என்று நான் கேட்கிறேன். நாங்கள் எந்த பிரிவினையும் பார்க்கவில்லை. நாங்கள் மலையகமோ, மன்னாரோ, யாழ்ப்பாணமோ என்று எந்த பிரிவினையும் பார்க்கவில்லை. அந்த பிரிவினையை தூண்டக்கூடிய சமூக சாக்கடைகள் இந்த சமுதாயத்திலே எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்களா என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். புத்தகம் வாங்கி கொடுக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் வீடுகளுக்கு சென்று தாயாக பிள்ளையாக பழகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். பிரிவினை வேண்டும் வேண்டும் என்று இந்த சமுதாயத்தினுடைய நச்சுப்பூச்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. ஆரம்பத்திலே ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய விஞ்ஞான நோக்கிலே ஆண்கள் மேலாட இன்று யாழை எங்களுக்குள் வர வேண்டும் என்றும், ஆண்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மறையற்றங்களை மாற்றுவதற்கு இன்றைக்கு அதையே காரணம் காட்டி, இன்றைக்கும் கோயில்களில் சாதியம் இருக்கு, ஏன் நீங்கள் எல்லாம் சேட்டு போடாமல் கோயிலுக்குள்ள போறீங்கள், சேட்டோட போங்கோ, நல்லூர் சாதியம், நயனாதீவிர சாதியம் என்று இன்றைக்கு கூவிக்கொண்டிருக்கக்கூடிய சாக்கடைகளுக்கு எதிராக நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது.
நாங்கள் என்ன செய்தாலும் அதில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக் கொண்டு அரசியல் நாடகங்கள் புரியக்கூடிய இவர்களுக்கு எதிராக குரல் கொடுங்கள். அந்த முயற்சியும் எங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் என்பதைத்தான் நான் கூறுகிறேன். சாதி இரண்டொழிய வேண்டும் என்கிற அளவையால், அது என்ன சாதி என்றால் ஆண் சாதியோ பெண் சாதியோ இல்லை, அது பால் அடிப்படையில் தன்னுடன் இருப்பவற்றை இன்னொருவனுக்கு கொடுப்பவன் உயர்ந்த சாதி, இல்லா இருப்பவற்றையும் வைத்துக் கொண்டு இல்லாதவரிடம் இருந்து வருகி வருகி சேர்ப்பவன் இழிசாதி தாழ்குலத்தோன் என்று கூறுகிறார். நாங்களெல்லாம் உயர்ந்த சாதிகளாக இருக்க வேண்டுமெனில் அன்பு அறம் என்ற ஒன்றை இந்த சமுதாயத்திலே பரவ வேண்டும். அடுத்ததாக புரட்சி பாவலர் கூடுவது போல் கடவுள் வரி, சமய வரி, சாதி வரி, தன்னிகர் இல்லா தமிழுக்கு நோயே, இடை வந்த சாதியம் ஒழிந்தால் வாழும் எங்கள் தாய் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கரியவர்கள் தங்களுடைய தனக்கேயான அந்த பாணியில் எழுச்சியுடன் இன்றைய தொழில் வேற்றுமைகள் மாறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மலையகத்தில் முதலாளி தொழிலாளி பேதம் இன்றும் களையப்படாமல் இருக்கின்றது. அதை தாண்டி எங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்ற பேதம் தெரியும். அதை தாண்டி இங்கே வடமராட்சி பொங்கல் தென்மராட்சி பொங்கல் என்று சொல்லி புதுப்புதி பொங்கல் வகைப்பாடுகள் எல்லாம் சொல்லி சென்றார். உண்மையாக இன்றைய பேதத்தினுடைய அல்லது அந்த வேற்றுமையினுடைய புது மாறுபாடுகளாக நாங்கள் பார்க்க முடியும். ஸ்காலர்ஷிப் அதனுடைய நோக்கம் மாறி பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக கல்வித்துறையிலே என்று காணப்படுகின்றது. திருமண சேவைகள் சாதியத்தின் அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் பரவி கிடக்கின்றன என்பதாக, வேற்றுமைகள் எங்கெல்லாம் பரவி இருக்கின்றது அதை களைய முற்படுகின்றவர்களும் புதிதாக தங்களுடைய கற்பனைகளை உள்ள குமுறர்களை அங்கே கொண்டு வந்து கொட்டி தீர்த்து விடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தொடர்ந்திருந்தார். அப்பொழுது நாங்கள் முடிவை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். சமூக ஏற்றத்தாழ்வு என்பது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல, அது இனம், மொழி, சமயம், சாதியம், ஏழை பணக்காரன், கற்றவன் கல்லாதவன் என்று சொல்லுகின்ற பல்வேறு துறை ரீதியாக அல்லது பல்வேறு விதத்திலே நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது, ஈழத்தை பொறுத்தவரை நாங்கள் சுதந்திரத்தின் பின்னரான இங்காலே இருக்கின்ற இந்த 80 ஆண்டுகளையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் இன ரீதியான ஏற்றத்தாழ்வை நாங்கள் என்றும் மாற்ற முடியாது என்ற ஒரு பாதையிலே இன்றும் பயணித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் இனக்குமுறல்கள் தியாகங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி இன்றைய இளைஞர்கள் என்ன, எதிர்கால இளைஞர்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்குமா, இந்த நாட்டிலே சமத்துவத்துடன் வாழக்கூடிய சூழல் வந்து சேருமா என்றால் அது வெறுமனே கேள்விகளாக மட்டுமே இருந்துவிடக்கூடிய சூழல் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி அடுத்த கட்டம் சமயம் என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கே இவர்கள் சொன்னது போல இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலை இருந்தாலும் அடிப்படைவாத சமய சிந்தனைகளிலிருந்து அவர்களை மாற்ற முடியாத ஒரு பிணைப்பு அங்கே அவர்களுக்குள்ளே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என்று எழுப்பப்படுகின்ற விகாரைகளுக்கு எதிரான குரல்களாக இருக்கலாம், அல்லது ஒரு மதம் சார்ந்த அடிப்படை வழிபாட்டு தளம் என்னும் ஒரு மதத்தினரால் பறிமுதல் செய்யப்படுவதாக இருக்கலாம், அல்லது அதற்கு இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலே இன்னும் ஒரு சமயத்தவர்களுடைய செயற்பாடுகள் அமையத்தகதாக இருக்கலாம். இந்த விரும்பத்தகாத செயற்பாடுகள் எல்லாம் ஒரு இளைஞர் சமுதாயம் அந்த பின்னணியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அவர்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு பெரியவர்களுடைய சமுதாயம். இப்போ இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுதும் சமய ரீதியிலும் அங்கே இருக்கின்ற ஒற்றுமையை தாண்டி இன்னும் வலுப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. சாதியம் இங்கே அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயம். இங்கே சொன்னது போல மாற்றத்தின் வழியிலே எங்களுடைய ஈழத்து சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பார்வையின் பக்கம் நாங்கள் போனால் அங்கே அது வேறு விதமாக பயணித்துவிடும். ஆனால் ஈழத்தை பொறுத்தவரையிலே இவர்கள் சொல்வது போல சாதியம் பெருமாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வருகின்ற ஒன்று. 40-50 ஆண்டுகளுக்கு முன்னறிந்த எங்களுடைய நிலைமை வேறு, இன்று இருக்கின்ற நிலைமை வேறு. இது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை சீர்குலைக்கின்ற, தமிழ் ஹரி சொன்னது போல மாற்றத்தை சீர்குலைக்கின்ற வகையிலே ஒரு சிலருடைய செயற்பாடுகள் விரும்பத்தகாத விடைய உட்சேர்க்கைகள் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதும் உண்மை. அதை தாண்டியும் அந்த விஷங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமிர்தங்களை உட்சேர்த்து அந்த பயணத்தை இன்னும் வெற்றிகரமாக அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுடைய கையிலே இருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும். ஏழை பணக்கார வர்க்க வேறுபாடு இன்று சமுதாயத்தில் தலை தூக்கி இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை. கொரோனா உலகளாவிய ரீதியிலே ஒரு ஏற்றத்தாழ்வை மிகப்பெரிய அளவிலே ஏற்படுத்தி இருக்கின்றான் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துக்குள்ளே சிக்கி
உலகினுடைய நாடுகள் பலவும் இவை வறுமைப்பட்டவை, இவை உச்சநிலையில் இருப்பவை என்ற ஒரு பெரும் பேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையாக ஒரு அளவீட்டின் அடிப்படையில் பார்த்தால் இன்று உலகத்திலே 1% தங்களுடைய 200 அல்லது 2000 உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு பண பலத்துடன் காணப்பட, இருக்கின்ற ஒரு வாழ்நாளை கழிக்க முடியாமல் வாழுகின்ற மக்கள் தொகை 99% இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஏழை பணக்கார வர்க்க வேறுபாடு சமூகத்திலே இன்று பரவி காணப்படுகின்றது. அதை இதை சமப்படுத்த வேண்டிய ஒரு தேவை பெரும் பொறுப்பு இளைஞர்களிடம் இருக்கின்றது. அதற்கான பாதை எங்களுடைய பிரதேசங்களிலே, எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற இளைஞர்கள் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்கள் சொன்னது போல உண்மை. இருக்கின்ற இடங்களிடம் பெற்று இல்லாதவர்களிடம் கொடுக்கின்ற ஒரு பணியை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே தொழில் ரீதியான அல்லது கற்றவன் கல்லாதவன் என்கின்ற வேறுபாடு, தொழில் ரீதியான வேறுபாடு, அதை தாண்டி ஒவ்வொரு பாடசாலைகள் கல்வி நிலையங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன வேறுபாடுகள், வகுப்பிலே யார் முதலாம் பிள்ளை, யார் படித்தவன் படிக்காதவன், விளையாடக்கூடியவன் விளையாடாதவன் என்ற நிலை தாண்டி இவர்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி சாதி இரண்டொழிய வேறில்லை என்கின்றதான அடிப்படை தத்துவம், யாதும் ஊரே யாவரங்குகளில் என்கின்ற எங்களுடைய தமிழின் முது வாக்கு, அது நாங்கள் தமிழின் வேத மந்திரமாகவும் கொள்ளலாம். அந்த வேத மந்திரத்தினுடைய அடிப்படையிலே எல்லோரும் உறவினர்கள், எல்லாம் நமது ஊர் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள் ஒவ்வொரு இளைஞனும் பயணிக்க முற்படுகின்ற பொழுது எங்களிடம் இருக்கின்ற அத்தனை வேற்றுமைகளும் தள்ளி போகும். எங்களை தவறான வழியிலே வழிநடத்த முனைவர்களுடைய அத்தனை சிந்தனைகளும் தவிடுபொடியாகும். எதிர்கால சந்ததி இந்த தமிழ் உணர்வுள்ள எங்களுடைய சமத்துவ நோக்கிலே தமிழினுடைய வெற்றி பாதைக்காக பயணிக்கின்ற ஒரு அணியாக பயணிக்கும் என்ற கருத்து நிலையை விதைத்து அந்த ஒற்றை அணியிலே அத்தனை இளைஞர்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாதத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.